காணாமல் போனதாக கருதப்பட்ட சிறுவனை அவரது நண்பர்களே கொலை செய்து சுடுகாட்டில் புதைத்த கொடூரம் சென்னையில் நடந்திருக்கிறது. கஞ்சா போதையில் நண்பனை கொன்றுவிட்டதாக 6 மாதங்களுக்கு பிறகு 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் போலீசாரிடம் சரணடைந்திருக்கிறார்கள். எந்த கட்டுப்பாடுமின்றி கஞ்சா கிடைப்பதே குற்றங்களுக்கு காரணம் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த சம்பவம். சென்னை சூளைமேடு கிழக்கு நமச்சிவாயபுரம் பகுதியில் சாலை ஓரம் குடில் அமைத்து வசித்து வந்த பெருமாளின் 15 வயது மகன் ராஜேஷ் கடந்த ஜனவரி மாதம் முதல் காணவில்லை. பொங்கல் விடுமுறையன்று தனது நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடிய ராஜேஷ் காணாமல் போனது குறித்து சிறுவனின் தந்தை பெருமாள் சூளைமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பெற்றோரும் போலீசாரும் தேடாத இடமில்லை. ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 6 மாதத்திற்கு பிறகு ராஜேஷ் கொலை செய்யப்பட்ட தகவல் தற்போது வெளியாகி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ராஜேஷை கொலை செய்து நுங்கம்பாக்கம் சுடுகாட்டில் புதைத்ததாக 19 வயது பரத் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் 2 சிறார்கள் போலீசாரின் முன்பு சரணடைந்துள்ளனர். அவர்களிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த ஜனவரி பொங்கல் விடுமுறையில் சூளைமேடு மைதானத்தில் ராஜேஷ், பரத் மற்றும் 3 சிறார்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். கஞ்சா போதையில் இருந்த 5 பேருக்கும் இடையில் விளையாட்டில் தகராறு ஏற்பட்டுள்ளது. கஞ்சாவுக்காக செலவு செய்த பணத்தை திரும்ப தரும்படி ராஜேஷ் கத்தியால் அனைவரையும் மிரட்டியுள்ளார். போதையில் இருந்த பரத் ராஜேஷ் கையை மடக்கி கத்தியை அவனது கழுத்தில் குத்தினார். அருகிலிருந்த 3 பேரும் ராஜேஷின் காலை பிடித்து இழுத்து கீழே தள்ளி அவரது முகத்தில் மிதித்துள்ளனர். தாக்குதலுக்குள்ளான ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து இறந்துள்ளார். இறந்து போன ராஜேஷின் உடலை மைதானத்திலேயே இலைத்தலைகளால் மூடிவிட்டு 4 பேரும் தப்பி ஓடியுள்ளனர். குற்றத்தில் ஈடுபட்டவர்களில் 2 பேர் சூளைமேடு சுடுகாட்டில் வெட்டியான்களாக வேலை பார்த்து வருகின்றனர். ராஜேஷின் உடலை யாராவது பார்த்துவிட்டால் சிக்கல் ஏற்படும் என யோசித்தவர்கள் மீண்டும் மைதானத்திற்கு வந்து ராஜேஷின் உடலை நுங்கம்பாக்கம் சுடுகாட்டில் புதைத்துள்ளனர். மகன் காணாமல் போனதிலிருந்து கடந்த 6 மாதங்களாக எதுவும் தெரியாத நிலையில் தற்போது மகன் கொலை செய்யப்பட்ட தகவல் செய்தித்தாள்களை பார்த்துதான் தெரிந்து கொண்டதாக ராஜேஷின் பெற்றோர் கண்ணீருடன் கூறுகின்றனர். 12 மணிக்கு நான் சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன். சாப்பிட்டு வந்து 4 மணிலேருந்து தேடுறேன், என் பிள்ளை கடிக்கல. 5 மணி வரைக்கும் சுற்றி தேடுறேன், யாரையோ போய் கேட்டு பார்க்குறேன்னு இல்லை இல்லைன்றானுங்க. இது வரைக்கும் என் பிள்ளை 45 நாள் ஆட்டோ வச்சு தேன ஐயா, இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டும் தெரியல ஐயா. நீங்கள் இதை கட்டு நடவடிக்கை எடுக்கணும் சாமி. என் பிள்ளைய அடித்து புதைச்சான்ட்டு சொல்கிறாங்க சார், நுங்கம்பக்கம் சுருக்கட்டில். ஆனால் ஆளெல்லாம் எங்களுக்கு தெரியல சார். நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், 3 பேர் மேலே எங்களுக்கு சந்தேகம். அவனுங்க தான் கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த சின்ன பையனை பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அவங்க அன்றைக்கி கூப்பிட்டு அன்றைக்கி பிடிச்சிட்டு வந்த அன்னைக்கு சாயங்காலமே உடனே விட்டுட்டாங்க ஐயா. இந்த சம்பவத்திற்கு கட்டுப்பாடற்ற கஞ்சா விற்பனையே முதல் காரணம் என்கிறார்கள் ராஜேஷின் பெற்றோர். சூளைமேடு பகுதியில் கஞ்சா விற்பனையை போலீசார் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. பசங்களாம் அங்கித்தி பசங்க தான், சூளைமேடு பசங்க தான், எல்லாம் அங்க சுத்துறதுங்க தான். இது மாதிரி போய் பண்ணுங்கன்னு யார் நினைச்சா? நம்பிக்கையில தான் கூட போங்க வரோங்க சுத்தங்க. அந்த ஊர்ல என்னைக்கு கெஞ்சா சாரா இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து எல்லா பசங்களும் குட்டி செவராயிடுச்சு. ஒரு புள்ளிங்க கூட நல்ல பேர் கிடையாது. இந்த மாதிரி அநியாயமா அழிக்கிறாங்க புள்ளிங்களை.
இந்த ஒரு உயிர் போயிடுச்சு யார் கொடுப்பா? அதுங்களுக்கு என்ன கதி? நாளைக்கு எப்படி வரங்க? இந்த மாதிரி அநியாயமாக பண்ணிட்டு போயிடுச்சிங்களே. ஒரு அடி அடிச்சு விட்டுட்டா கூட போகிறாள், ஒரு கை மாட்டு கால் மாட்டுன்னு அநியாயமாக அடித்து பொதிச்சுக்குதுங்க. கேட்டால் கத்தியை வச்சு மிரட்டினா நாங்கள் போச்சோன்னுங்க. இப்போ மாட்டா எப்படி வந்து உண்மையை சொல்லுதுங்க? அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, இன்னைக்கு வந்து கத்தியை வச்சு மிரட்ட மாட்டானுங்களா அந்த பசங்களை? யார் சொல்லி பண்ணாங்கன்னு தெரியணும் இதுங்களுக்கு. என்ன இந்த வயசில் அந்த மாதிரி இவனை பொச்சதுனால இப்போ என்ன வரப்போகுது? உன் உயிர் நாளைக்கு போக போகுது, யாருன்னா ஒருத்தர் உன்ன சாவடிக்க போகிறான். இது மாதிரி சாவரத்துக்கு நாட்டில் பிறந்துக்கிறீங்க? இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள இன்னொரு சிறுவனை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். சரணடைந்த மூன்று பேரையும் சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்த போலீசார் ராஜேஷின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தையும் அடையாளம் காட்ட சொல்லியுள்ளனர். அடுத்த கட்டமாக சடலத்தை உடற்கூறாய்விற்காக அனுப்ப போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ராஜேஷ் காணாமல் போன உடனேயே முறையாக போலீசார் விசாரணை நடத்தியிருந்தால் கொலையாளிகளை எளிதில் கைது செய்திருக்க முடியும். ஆனால் போலீசார் அலட்சியமாக செயல்பட்டதாக சூளைமேடு பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு பக்கம் தவறான நட்பும் கஞ்சா போதையுமே ராஜேஷின் உயிர் போக காரணமாக இருந்துள்ளது. சூளைமேட்டில் கஞ்சா விற்பனையை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சென்னை மாநகர போலீசார் தெரிவித்துள்ளனர்.